ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஹைதராபாத்ல ரமணீஸ்வரம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். இங்கே மொத்தம் 1800 லிங்கங்கள் இருக்கு. எல்லா விதமான லிங்கங்களும் இருக்கு, பார்க்கலாம் பாருங்க. நாங்கள் வந்து பேட்டரி காரில் போயிட்டுருக்கோம். இதுக்கு வந்து பேமெண்ட் இருக்குது. நாங்கள் 5 பேருக்கு 120 ரூபா பே பண்ணியிருக்கோம். பாருங்க, லைனாக எல்லாமே லிங்கங்கள் ஃபுல்லாக லிங்கங்கள் வச்சுருக்காங்க. இங்க வந்து 42 தரிசனங்கள் பண்ணலாம். கோயில்கள் இருக்கு, லிங்கத்தை பத்தி கோயில்கள் இருக்கு, உள்ள சன்னிதானங்கள் 42 சன்னிதானங்கள் இருக்கு. பாருங்க, ஒவ்வொரு லிங்கமும் நல்லா பெருசு பெருசா அருமையா இருக்கு. ஒவ்வொரு விதமான கற்கள்ல ஒவ்வொன்னும் செஞ்சிருக்காங்க. பாருங்க, எவ்வளோ பெரிய லிங்கமா தெரியுது பாத்தீங்களா. இப்ப பாருங்க, அதனுடைய கண்டினியூஷன் மூணு பக்கங்கள்லயும் வச்சிருக்காங்க. பார்த்தீங்களா, 18000 லிங்கங்கள், 1800 லிங்கங்களை ஒரே இடத்துல பார்க்கறது ரொம்ப விசேஷம் இல்லைங்களா. ரொம்ப அருமையாக இருக்கு. நாங்கள் வந்திருக்கிற நேரம் இங்கே வந்து ஒரு யாகமும் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து டொனேட் பண்ணவங்களை மட்டும் உள்ள அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் யதுகிரியிலேருந்து இது 24 கிலோமீட்டரில் இந்த கோயில் இருக்குங்க. உள்ளே வந்து தங்க லிங்கம் உள்ள பாருங்க, தங்கத்தில் செஞ்ச லிங்கம். முன்னாடி காளி தேவி இருக்காங்க. இங்கேயும் சுற்றியும் ஃபுல்லாக லிங்கங்கள் இருக்கு. பாருங்க, அருமையாக இருக்கு லிங்கங்கள். விதவிதமாக அழகாக, கிட்டத்தட்ட ஒரே ஷேப்பாக இருந்தாலும் பெருசும் சின்னதுமாக அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. கோயில் சுற்றியும் இந்த மண்டபம் மொத்தமுமே சில இந்த லிங்கங்கள் தான் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ஓபன் பேஸ்ல இருக்கு. பாருங்க, தேங்க்யூ. நார்த்ல நம்ம போனோம்னா ஜோதிர் லிங்கங்கள் பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் செஞ்சிருக்காங்க. பாருங்க, எவ்வளோ பெரிய லிங்கம் செஞ்சிருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 7 அடி மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கிறதுலே பெரிய சிவலிங்கம் இதுதாங்க. இது 25 அடி உயரம் கொண்டது.